ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனடாவில் மார்க்கம் டவுன் டவுனில் நடந்த கனடா டே செலிப்ரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கனடா டேனா என்னென்னா, 1867 ஜூலை 1st கிரேட் பிரிட்டனோட ஆட்சி கீழே இருந்த 4 நார்த் அமெரிக்கன் காலனிஸை ஒன்றா சேர்த்து தான் இந்த கனடாவை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை 1st கனடா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கனடா டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, நிறையா ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பரேட் நடத்துகிறாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஈவெண்ட் எப்படின்னா, டிம் ஹார்டன்ஸில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்ஸ், நேம் எல்லாமே எழுதி பேலட் பாக்ஸில் போட்டுடணும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா, கலரிங். ஒரு இமேஜ் கொடுத்து அதை கலர் பண்ண சொன்னாங்க. கலர் பண்ண பேப்பரை நம்மக்கிட்டே தந்துடுவாங்க, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ரஃபல். இந்த ரஃபலில் நமக்கு வர்றதை நம்மளுக்கு தருவாங்க, கிஃப்டாக தருவாங்க. இங்கே பாருங்கள், ரஃபல் சுற்றுறாங்களா, இந்த ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்மளுக்கு கிஃப்டாக தத்துருவாங்க. நெக்ஸ்ட் நிறைய ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அண்டி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே போனோம். பலூன்ஸ் கொடுத்தாங்க, பாப்கார்ன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சைடு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் தான் பெரிய க்யூ நின்றுச்சு. எல்லாமே குழந்தைங்களுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் தான். குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் சூப்பராக பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ், குறைஞ்சது 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேஜ் போட்டு இந்த சைடு மியூசிக், மேஜிக் ஷோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம உட்காந்து பார்க்குறதுக்காண்டி சேர்ஸ், டேபிள்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைங்களோட இந்த ஷோ என்ஜாய் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்தியன் ஃபுட், கேரிபியன் ஃபுட், ஜப்பானீஸ் ஃபுட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ ஈவினிங் டைம், இப்போது க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக போக தான் க்ரௌட் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஒரு பார்க்கிங் ஏரியா தான். அதில் தான் அங்கங்கே ஷெட் போட்டு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கனடாவில் ஜூலை மந்த் எல்லாமே 10 PM தான் இருட்டும். 10 PM தான் ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.